23 வருடங்களுக்கு மேலாக தமிழர்களுக்காக சேவையை செய்து வரும் ஏஎன் எஸ்டேட்டின் வீட்டு உரிமையாளர்களுக்கான விசேட சலுகைகள் மீண்டும் ஆரம்பித்துவிட்டன. நேற்றைய சர்வகட்சி மாநாட்டில் நீங்கள் யாரும் கலந்து கொள்ளவில்லை. இருந்தாலும் நேற்றைய மாநாட்டில் ஐக்கிய தேசிய கட்சியின் ரணில் விக்ரமசிங்க தான் தனித்துவமாக விளங்கினார். இந்த அரசாங்கம் தற்போது முகம் கொடுத்துள்ள பிரச்சனைகளில் இருந்து தப்பிப்பதற்காக ரணிலை பயன்படுத்தும் ஒரு செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளதா? ரணில் விக்ரமசிங்கவை பயன்படுத்துகின்றார்களா இல்லையா, அல்லது அவர் தாமாக விருப்பத்தில் பயன்படுகின்றாரா என்பது இங்கு முக்கியமில்லை. எவ்வாறாயினும் நேற்றைய சர்வகட்சி மாநாட்டிலும் நிதியமைச்சரின் நடத்தையில் அவருடைய சுயநலத்தை காண்பித்துக் கொண்டார். முன்னாள் பிரதமர் என்ற வகையில் அவருக்கான மரியாதையை கொடுக்காமல் இவர் நடந்து கொண்டார். சர்வகட்சி மாநாடு ஒன்றை ஒழுங்கு செய்வது அனைவரும் சமமாக இணைந்து வேலை செய்யத்தான், ஆனால் அவருக்கு அங்கும் முரண்பாடு தான் தேவைப்படுகின்றது. இப்படியான ஒரு அவலட்சணமான அமெரிக்கரை வைத்துக்கொண்டு எம்மால் இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது. நாம் மிக விரைவாக இந்த அரசாங்கத்திற்குள்ள 113 பெரும்பான்மையை இல்லாமல் செய்து இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவோம். நீங்கள் இதை செய்வது ஒரு ஒப்பந்தம் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். தற்போது பெசில் ராஜபக்சவை எதிர்த்து விட்டு 2025 நாமல் ராஜபக்சவை அழைத்து வரத்தான் இதை செய்வதாக சொல்கின்றார்களே. ஐயோ, எந்த ஒரு ராஜபக்சவையும் இனி ஆட்சிக்கு கொண்டு வர ஒத்துழைத்து நாம் முயற்சி செய்ய மாட்டோம். எமக்கு எந்த ஒரு எண்ணமும் அப்படி இல்லை. அப்படி யாராவது சொல்வார்களாயின் அது அரசாங்கத்தில் அவர்களுக்கு பாதிக்கும் என்ற வகையில்தான், அந்த பயத்தில் தான் அப்படி பொய் சொல்வார்கள். நாம் இந்த நாட்டை நேசிப்பதால் தான் நாம் அரசியல் செய்கின்றோம். பதவிகளை பற்றி நாம் என்றும் எண்ணுவதில்லை. பதவிகளை துறக்கும் அளவுக்கு எண்ணம் வந்தது இந்த நாட்டை நாம் நேசிப்பதால் தான். இந்த நாட்டின் வளங்களை வெளிநாட்டவர்களுக்கு விற்பதையும் இந்த நாடு இன்னொரு நாட்டின் கொலனியாவதையும் எம்மால் பார்த்து கொண்டு இருக்க முடியாது. அதனால் தான் நாம் இப்படியான தீர்மானங்களை எடுக்கின்றோம். அப்படி இருந்தும் சிலர் வேறு விதமான கருத்துக்களை கூறுவார்களாயின் அவர்களிடம் தான் கேட்க வேண்டும். ஏன் நீங்கள் இப்படி முட்டாளாக இருக்கின்றீர்கள் என்று இடதில பலாங்கின்னு அப்படி இனிசை அப்பிமே கிரியாமார்க்கு கண்ணி எஹேமாவாங்க கிரியாமார்க்கு கணி.